வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். அதிலேருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக இப்போ வந்து லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லெட்டர் மீன்ஸ் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அது வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வரும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ரொசீஜர் நடக்குது. இப்போ கோவையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா, மேபி வேறு டிஸ்ட்ரிக்டில், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், இந்த மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுபடி தான் வரும். மேபி மெயில் உங்களுக்கு வரலாம் பர்சனலாக, அப்படி இல்லைன்னா ஃபோன் மூலயமா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி, இல்லை லெட்டரும் போடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மேபி மெயில் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி கரண்ட்டில் இருக்கணும். ப்ளஸ் ஃபோன் கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோனில் இன்கமிங் எல்லாம் கரெக்டாக வருதா, டவர் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிங்க. லெட்டர் அப்படின்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சொல்லிட்டு வச்சுருங்க. இந்த மெயிலு ஃபோனை வந்து நீங்கள் காண்டாக்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, லெட்டர் அப்படின்றது அவங்களா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. ஸோ அதனால் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேனுக்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி லெட்டர் மேபி எனக்கு வரலாம், அப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பரை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுதான் பெட்டர். ஸோ லெட்டர் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். உடனே பயப்பட வேணாம் எல்லோரும், எனக்கு வரலை, எனக்கு எப்போ வரும் அப்படின்னு. என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எப்போ டிசைட் பண்ணுறாங்களோ அந்த சமயத்தில் உங்களுக்கு ஸோ எப்படி வேணால் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் டிலே ஆகுது அப்படின்றதுனால பயப்பட வேணாம். இதுதான் முதல் நாள். ஸோ இன்னும் 15 நாளுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு லெட்டர் ரிசீவ் ஆகலாம், இல்லை கால் பண்ணுறதா இருந்தாலும் இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் கூட கால் பண்ணலாம். அதனால் இதை நினச்சி பயப்பட வேணாம். பட் வருது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்னென்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து ரெடியாக பண்ணி வச்சுக்கிங்க. அது சொல்கிறதுக்கு தான். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.